கந்தாவனை துதிப்போமே திரு சபையாரே கவி பாடி பாடி என்ற பாடல். Thank you.
வசனம் தெரிந்து கொண்ட பாகம் எபிரேயரின் புத்தகம் 11 வசனங்கள் 23 இருந்து 26 முடிய வாசிக்கிறேன். எபிரேயர் 11 வசனங்கள் 23 முதற்கொண்டு 26 முடிய வாசிக்கிறேன். மோசே பிறந்த பொழுது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்பது. தேவன் தாமே தம் திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் முழங்கால் படி ஜெபம் செய்வோம்.